வணக்கம் மக்களே, இன்றைக்கான அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அனுதுபடியும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டூத் ஆல்ரெடி 2 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. ரீசெண்டாக தான் 2nd சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது 2nd சீசனும். ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து சீக்கிரமே நம்ம சேனலில் போடுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது 3 வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் 3யோட இந்த ஸ்வீட் டூத் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ 3 தான் ஃபைனல் சீசனாக இருக்க போகுது அப்படின்றதே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹேலோ. ஸோ ஹேலோ வந்து 2022 தெரியல, சூப்பர் ரிலீஸான ஒரு சீரியஸ். முதல் சீசன் ரிலீஸ் ஆச்சு, வீடியோ கேம் பேஸ் பண்ண தான். ஸோ அந்த ஒரு சீரியஸோட 2 வந்து ஷூட்டிங் வந்து இப்போ ரேப் பண்ணிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே 2 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸோட ரிவ்யூமே வந்து நம்ம சேனலில் சீக்கிரமாக போட்டுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விச்சர் 3. ஸோ விச்சர் 3யோட டீசர் ரீசெண்டாக தான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் டீசர் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்தது. பட் டீசருக்கான எதிர்ப்பு அப்படின்றது வந்து கிளம்பியிருக்கு. பிகாஸ் த விச்சர் 3யோட ஹென்றி கேவில் வந்து இந்த சீரீஸ்லேருந்து விலகி போகிறாரு. ஸோ அவருக்கு பதிலாக லியாம் ஹெம்ஸ்வொர்த் தான் அந்த விச்சர் கேரக்டரில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹென்றி கேவில் வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், லியாம் ஹெம்ஸ்வொர்த்தால் அந்த கேரக்டர் கேரி ஓவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக யூடியூப்பில் விச்சர் 3யோட டீசருக்கு லைக்ஸை விட டிஸ்லைக்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக ஃபேன்ஸ் அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 55K தான். பட் டிஸ்லைக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான எதிர்ப்பை வந்து அவங்க தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த விச்சர் 3க்கு அப்புறமே இந்த சீரீஸோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போது ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் நாம் செக் பண்ணி பார்க்குறப்போ ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீரீஸோட ப்ரொடக்ஷன்ன்றது ஸ்டாப் பண்ணாமல் அவங்க கன்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட 2 ரைட்டிங் அப்படின்றது ரொம்பவே முன்னாடி எழுதி முடிச்சுட்டாங்களாம். ஸோ இப்போதைக்கு ரைட்டர்ஸ்க்கு பெரிய ஒர்க் அப்படின்றது இல்லை அப்படின்றதுனால அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இதிலேருந்து அவங்க பிளான் பண்ண டேட்டில் கன்ஃபார்மாக 2 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் சம்மர் அப்போது இந்த 2 அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.